Welcome to this channel. It is NTSC Mental Ability Test 2017 Part 5. இப்போ நாம பார்க்கிறது வந்து இதுக்கு முன்னாடி 31 questions பார்த்திருக்கோம். பேசாதீங்கமா. 31 questions பார்த்திருக்கோம். இப்போ நாம பார்க்கிறது 32 ல இருந்து பார்க்கறோம். 32 ல இருந்து நாம என்ன செய்யணும் அப்படினா எல்லா கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்க்க போகிறோம். ஓகே, வெல்கம் அகைன் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இப்போ அடுத்த நம்ம கவனிங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி 31 கொஸ்டின் பார்த்தோம். இந்த 31 கொஸ்டினுடைய 31st கொஸ்டினுடைய அடுத்தது 32 அப்படின்றது அதனுடைய மாடல் தான். 31 to 34 வரைக்கும் சேம் கண்டிஷன் நமக்கு கொடுத்துருக்கோம். இந்த கண்டிஷன் பாருங்கள். The person who traveled to or did not travel by boat. இப்போ இந்த டயக்ராம் கொடுத்துருக்கு பாருங்கள், டயக்ராம் உங்களுக்கு புரியும். த பர்சன் ஹூ ட்ராவல் டு ஆர் டிட் நாட் ட்ராவல் பை போட். ஆர் அப்படின்றவர் வந்து பார்த்தோம்னா இந்த ஆறுக்கு போகிறவரே பஸ்ஸில் போக முடியாது. ஓகேவா, போட்லேயும் போக முடியாது. ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சி வென் டு எஸ் பை கார். சின்றவர் வந்து காரில் போகிறார் எஸ்ஸுக்கு. பி வென் டு கியூ பை ஃப்ளைட். பி என்றவர் கியூன்ற இடத்துக்கு ஃப்ளைட்டை போகிறார். டி ட்ராவல் பை போட். டி வந்து ட்ராவல் பை போட்டில் போகிறாரு, இ ட்ரெயினில் போகிறார். இதுதான் நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன கொஷின் பாருங்கள், அது தமிழில் பாருங்கள். தமிழில் பார்த்தோம்னா ஆர் என்ற இடத்திற்கு பயணிப்பவர் படகில் செல்லவில்லை. சி என்பவர் மகிழ்ந்தில், எஸ் என்ற இடத்திற்கும், பி என்பவர் விமானத்தில், கியூ என்ற இடத்துக்கும் பயணிக்கிறார். டி என்பவர் படகிலும், இ என்பவர் தொடர்ந்திலும் பயணிக்கின்றனர். ஐ என்ற இடத்திலிருந்து ஆர் மற்றும் பி ஆகிய நகரங்களுக்கு பேருந்து போக்குவரத்து வசதி இல்லை. அதாவது ஆருக்கும் பாருங்கள், இங்கே வந்து ஆர் பஸ்ஸில் இல்லை, பியுக்கும் பஸ் இல்லை. சரி, என்ன கொஷின் பாருங்கள், 32 பாருங்கள். ஹூ அமாங் த ஃபாலோயிங் ட்ராவல் பை டூ ஆர். அப்போது அந்த ஆறுன்ற இடத்துக்கு யார் போயிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஆறு இடத்துக்கு போ, ஆறு தானே, ஆறுன்ற இடத்துக்கு போகிறவங்க கண்டிப்பாக பஸ்ஸில் போகக்கூடாது, போட்டில் போகக்கூடாது. ஏற்கனவே பின்றவர் இப்போ ஏபிடின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பின்றவர் கியூ போயிட்டார், அதனால் பி ஆப்ஷன் வர சான்ஸ் இல்லை. ஏ ஆப்ஷன் வேணால் வரலாம். ஏ ஆப்ஷன் வந்து நான் கொடுக்கல, எதுவும் பண்ணலவங்க வரலாம். ஓகேவா, சரி. இப்போ வந்து டி வந்து என்ன போட்டிருக்கார், போட்டில் போயிருக்கார் டி. ஆனால் போட்டில் போனால் ஆர் போக முடியாது. அதாவது ஏ ஆப்ஷன் வரலாம், பி ஆப்ஷன் வந்து கியூக்கு போயிட்டாரு, சி வந்து எஸ்ஸுக்கு போயிட்டாரு. கண்டிப்பாக டி வந்து போட்டில் போனால் டி ஆருக்கு போக முடியாது. அப்போ ஒன்றா ஏவாக இருக்கணும், இல்லை இஆ இருக்கணும் ட்ரெயின். இப்போ ட்ரெயினில் போயிருக்கார், ட்ரெயினில் போகிறவர் இங்கே வந்து ஏ எதில் போகிறோன்னு சொல்லலை. அப்போ இ ட்ரெயினில் போயிருக்காரு அப்படின்னா பஸ்ஸில் போகலை, போட்டில் போகலை, அப்போ ட்ரெயினில் போகலாம் இல்லையா. ட்ரெயினில் போகலாம் அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஷன் இயாக இருக்கலாம். ஓகே, அப்போ ஆன்சர் வந்து 4. எது 4? 4ன்றது வந்து இ. ஓகேவா, அப்போது இ தான் ஆன்சர் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம இ தான் வந்து ட்ரெயினில் போயிருக்கான்றது நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 33 போவோமா. குட் ஈவினிங் சார். ஓகே, குட் ஈவினிங்மா. இப்போ கவனிமா, இப்போ என்ன சொல்லுறது பாருங்க. நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஆறு இடத்துக்கு படகில் செல்லவில்லை, போட்டில் போக முடியாது. ஆறு இடத்துக்கு படகில் போக போட்டில் போக முடியாது இல்லையா. சி என்பவர் மகிழ்வுந்தினா காரில் போயிருக்காரு, எஸ் என்பவர் வந்து ஃப்ளைட்டில் போயிருக்காரு, கியூன்ற இடத்துக்கு போகிறாரு. டி என்பவர் படகில், அப்போ டின்றது போட்டில் தான் போகிறார். நம்ம முதல்ல ஃப்ளைட் தவிர போட்டோம், போட்டில் போயிருக்காரு. போட்டில் போனோம்னா நம்ம வந்து ஆறுக்கு போக முடியாது இல்லையா, டின்றது ஆறுக்கு போக முடியாது. சரி, இது என்ன கொஷின் பார்ப்போம். என்ன கொஷின் 33 பாருங்கள். த பர்சன் ட்ராவல் டு ஆர் வென் பை. அதாவது ஆறுன்றவர் இருக்கார் இல்லையா, ஆர். இந்த ஆறில் ஏ போயிருக்கலாம், பி போயிருக்கலாம், சி போயிருக்கலாம், டி போயிருக்கலாம், இ போயிருக்கலாம். அஞ்சு பேர், அஞ்சு பேரும் போயிருக்கலாம். ஆனால் எதில் போயிருப்பாங்கன்னு கேட்குறாங்க, எதில் போயிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஒரு கண்டிஷன் அப்படின்னா ஆறில் போகிறவங்க பஸ்ஸில் போக முடியாது, போட்டில் போக முடியாது. பஸ்ஸில் போக முடியாது, போட்டில் போக முடியாது. அப்போ எதில் போகலாம் அப்படின்னா, ஒன்று காரு, போட்டில் போக முடியாது முடிவு பண்ணிட்டோம். ட்ரெயினு, பஸ்ஸில் போக முடியாது முடிவு பண்ணிட்டோம். அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க, என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதில் இது பாருங்கள், இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதை கொடுத்துருக்கு இல்லையா, நாட் பை பஸ்ஸு, நாட் பை போட், உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் இல்லையா. அப்போது அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, ஆறில் போகிறவர் போட்டில் போக முடியாது, பஸ்ஸில் போக முடியாது. அப்போ காரில் போகணும் இல்லைனா ட்ரெயினில் போகணும், அதுதான் முக்கியம். காரில் போகணும் இல்லைனா ட்ரெயினில் போகணும். ஆனால் காரில் போகிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சி என்று காரில் எஸ்ஸுக்கு போயிட்டார், சின்றவர் காரில் எஸ்ஸுக்கு போயிட்டார். அப்போ சி கண்டிப்பாக வந்து ஆறில் போக முடியாது. அப்போது இங்கே ஆன்சர் என்ன வரும், இ தான் வரும். இ தான் வந்து ட்ரெயினில் போகிறான்னு வரும். பாருங்கள் ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் 3, ட்ரெயின். ஓகே, ட்ரெயினில் போயிருக்கான் தான் வரும். நம்ம இதுக்கு முன்னாடி அதே இ ஆன்சர் பார்த்தீங்களா,
ஈ ஆன்சர் வந்து ஆறுக்கு ஈ தான் போறாருன்னு வந்தோம். அவர் எப்படி போறாரு? ட்ரெயின்ல போறாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். புரியுதா? இந்த கண்டிஷனை இப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரி, நம்ம 34 போவோம். ஓகே, நம்ம வந்து இந்த கண்டிஷன் இந்த படம் போட்டிருக்கோம். இப்போ கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்பினேஷன் ஆஃப் ப்ளேஸ் அண்ட் மோட் இஸ் நாட் கரெக்ட், அதாவது கீழ்காணும் இணைகளில் எது சரியானது அல்லன்னு கேட்குறாங்க. சரியானது அல்லன்னா இந்த படத்துக்கு ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. டி வந்து பேருந்தில் போயிருக்காங்க, டி வந்து பஸ்ஸில் போயிருக்காராம். டீயில் வர்றது பஸ்ஸில்னு போட்டிருக்காங்க அவங்க. ஓகேவா? டி என்பது பஸ்ஸில்னு போட்டிருக்காங்க. சரி, எஸ் வந்து மகிழுந்துன்னு போட்டிருக்காங்க. எஸ்ன்றது பாருங்கள், இது வந்து மகிழுந்துனா கார். ஆனால் கார்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்கள். எஸ்ன்றது கார்லாம், இது சரியானது. என்ன போட்டிருக்காங்க? எஸ்ஸுக்கு போகிறவங்க மகிழுந்தில் போயிருக்காங்க, காரில் போயிருக்காங்க. எஸ்ஸுக்கு போகிறவங்க காரில் போயிருக்காங்கன்னா கார்லாம் போயிருக்காங்க, இது சரியானது. ஆர் ட்ரெயினில் போ, ஆர்ன்றவங்க வந்து ட்ரெயின் போட்டிருக்காங்க. நல்லா கவனியமா. ஆனால் ஆறில் ட்ரெயின் போட்டிருக்காங்க, பஸ்ஸில் போக முடியாது, போட்டில் போக முடியாது. அப்போ ட்ரெயினில் போகலாம். அப்புறம் கியூ வந்து போட்டு, கியூ வந்து கியூ பாருங்கள், கியூ போட்டில் போக முடியாது, ஏன்னா இவர் ஃப்ளைட்டில் போகிறார். டி வந்து பஸ்ஸில் போகிற வாய்ப்பு அதிகம், டி வந்து பஸ்ஸில் போகிற வாய்ப்பு அதிகம். அப்போ என்ன ஆன்சர்? ஆமாம், அப்போ எது இல்லைன்னு பாருங்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர். என்ன ஃபோர் என்னது? கியூ வந்து போட். ஆமாம், என்ன காரணம் அப்படின்னா கியூ வந்து ஃப்ளைட்டில் தானே போகிறாங்க. பி எங்கே போகிறாரு? கியூக்கு. ஃப்ளைட்டில் போகிறாரு இல்லையா? அப்போ ஃப்ளைட்னு கொடுத்துருக்கணும், போட்னு கொடுத்து தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தவறு. மீதி இருக்கிற 1, 2, 3லாம் சரியானது, கியூ மட்டும் போட்டுன்னு தவறு. ஓகேவா? தப்பு தப்பு. இப்போ உங்களுக்கு புரியுதாமா இதை ஈஸியாக? சரி, ஆ 34. இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் நான் போவோமா? 35 பாருங்கள். 35 பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைரெக்ஷனில் வந்து பார்த்தோம்னா 35, 37 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டூ வேர்ட்ஸ் ஆர் டூ நம்பர்ஸ் ஆர் டூ சீக்வன்ஸ் பிஃபோர் த சிம்பிள், இந்த சிம்பிள் போட்டிருக்காங்க இல்லையா, ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர் இன் சம் வே. ஏதோ டிவி சவுண்டு கேட்குதுமா? டிவி சவுண்டு கேட்குதே, மீட் பண்ணுங்க. பின்னாடி டிவி சவுண்டு, டிவி சவுண்டு கேட்குது, மீட் பண்ணிக்கங்க. ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர் இன் சம் சம் வே, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குறி போட்டிருக்காங்க, இந்த குறியில் ரெண்டு எண்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த இணைக்கப்பட்ட அதே வகையில் அடுத்து வரக்கூடிய இரு வார்த்தைகள், இரு எண்கள், இரு தொடர்கள் அமைய எதுவாக மாற்று விடையை தேர்ந்தெடுக்கவும். டபுள் டபுளாக கொடுத்துருப்பாங்க, அந்த டபுள் வந்து அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள் ஈக்குவலாக நம்ம என்னென்னு பார்ப்போம். பாருங்கள், இதில் கவனிங்க பாரு, என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேன்னா பயோகிராஃபி. மேன் அப்படின்னா அவருடைய வரலாறு படிக்கிறது பயோகிராஃபி. அப்போ நேஷனை பற்றி படிக்கிறது என்னவாக இருக்கும்? ஆ என்னது? ஹிஸ்ட்ரி. ஆ, மேன் அப்படின்றது பார்த்தோம்னா நம்பர். மீட் பண்ணுமா? மீட் பண்ணுமா ப்ளீஸ். நானே மீட் பண்ணிட்டுமா? ஓகே, மீட் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த எல்லா கொஸ்டின் இந்த லாஸ்ட்டில் முடிக்கும் போது நான் உங்களுக்கு டவுட் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் இப்போ பேசுகிறீங்க, பின்னாடி பேசிட்டு இருக்கிறீங்க, அதான் ஒரு டிஸ்டர்பாக இருக்குது. சரி பாருங்கள், அப்போது ஒரு மேனை பற்றி படிக்கிறது பயோகிராஃபினா, நேஷனை பற்றி படிக்கிறது டக்குன்னு ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் ஹிஸ்ட்ரி தான், எக்கனாமிக்ஸ்ன்றது பொருளாதாரம், ஜியாகிரஃபின்றது புவியியல், சிவிக்ஸ்ன்றது குடிமியல், நேஷனை பற்றி படிக்கிறது வரலாறு. ஓகேவா? அப்போ வந்து ஆன்சர் 1 தான், 35 ஆன்சர் 1 உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், இப்போ 8 8 8 அப்படின்றது 65 சொல்கிறோம். அதே போல் 13 எதுக்கு ஈக்குவல்னு கேட்குறாங்க அவங்க. 8 அப்படின்றது 65 அப்படின்னா 13 என்னன்னு கேட்குறாங்க அவங்க. முதல்ல 8 65 எப்படி இருந்ததுன்னு பார்க்குறோம். 8 65 எப்படி வந்தது அப்படின்னா, 8க்கும் 65க்கும் ஓரளவுக்கு நெருங்கிய உறவு இருக்கான்னு பாருங்கள். 65 அப்படின்னா அது ஒன்று ஆட் பண்ணுறதுனாலையோ, ஒன்று குறைக்கிறதுனாலையோ, ஏதாவது 8க்கு லேட்டாக எதாவது இருக்கா பார்க்க பாருங்கள். எப்படின்னா 64 5 வந்து ஒன்று குறைச்சோம்னா 64 வருது. 64 அப்படின்றது 8 ரிலேட்டிவாக இருக்குது, ஓரளவுக்கு பொருந்தி இருக்கு. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதாவது 8 இன்ட்டு 8 அப்போது 8 சார் 64. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 65 கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ளஸ் 1 ஆட் பண்ணுவோம் 65. ஓ ஆச்சா, அதே மாதிரி தான் இந்த கண்டிஷனில் நம்ம 13 போடுவோம். 13க்கு 13 இன்ட்டு 13 is equal to 169. ஓகேவா? ப்ளஸ் 1 ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணுமா என்ன வரும்? 170 வருது. என்ன வருது? 170. அப்போ 170ன்றது ஆன்சர் என்ன வருது? பெண்ணா நமக்கு வந்து ஆன்சர் வருது 3 வருது. ஓகே, நமக்கு வந்து 170ன்றது 3 வருது. இப்போ 3 அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே,
நீங்கள் வந்து அன்மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் பேசலாம். புரியுது சார், ஓகே. புரியுது சார், ஆ இப்போ வந்து இது உங்களுக்கு ஈஸியாக, புரியுது சார், ஆ வெரி குட் புரியுது சார். வெரி குட் வெரி குட்மா. ஏன்னா அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, இது எயித்துக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, எயித்துக்கு தொடர்பாக இருக்கக்கூடியது, நம்ம நம்மளே யோசனை பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 3. ஆன்சர் 3ல 170 வருது. சரி, நம்ம அடுத்து 37 போவோமா? எஸ் சார், ஆ 39 பாருங்க, 39. இது டைரக்ஷன் அப்படியே கொடுத்துருக்காங்க. த கேரக்டர்ஸ் நம்பர்ஸ் இன் கிவன் மேட்ரிக்ஸ் மேட்ரிசஸ் ஃபாலோ எஸ் சர்டின் ட்ரெண்ட் ரோ வைஸ் ஆர் கலம் வைஸ் பேஸ்ட் ஆன் த ட்ரெண்ட் சூஸ் த மிஸ்ஸிங் மெம்பர் கேரக்டர். அதாவது கீழ்காணும் தொகுப்பில் நிரல் வழியாகவோ நிறை வழியாகவோ உயிர்த்தெழு முறையில் எண்கள் எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன, விடுபட்ட எழுத்தினை தேர்ந்தெடுக்கவும். இதில் பாருங்கள், 7 கொடுத்துருக்காங்க, 12 கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க, 218 கொடுத்துருக்காங்க, 6, 8, 10, 200 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் 7 கொடுத்துருக்காங்க, இங்கே ஏதாவது நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போது 11 கொடுத்துருக்காங்க, 215 கொடுத்துருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து இந்த 7, 12, 5 இதெல்லாம் வந்து ஸ்மாலராக இருக்குது, 218 வந்து பிக்கராக இருக்குது. 6, 8, 10 ஸ்மாலர், 200 பிக்கராக இருக்குது. 7 இங்கே க்வெஷ்சன் மார்க்கு, 11 இதெல்லாம் ஸ்மாலாக இருக்குது, பிக்கராக இருக்குது. அப்போது இந்த 7, 12, 5 இது ஏதாவது ஒரு மல்டி, ஏதாவது நம்ம வந்து ஒரு மல்டிப்ளிகேஷனோ இல்லை ஆடோ இல்லை வந்து சப்ரேட் பண்ணோம்னா இந்த நம்பர் கிடைக்கும். இந்த மூணு நம்பரை ஏதாவது பண்ணணும், ஆட் பண்ணோம்னா கிடைக்கும் நமக்கு. ஆட் பண்ணுவோமா? ஆட் பண்ணி பார்ப்போம், வருதுன்னு பார்க்கலாம். இப்போ சாதாரணமாக 12 + 7 = 19 + 24 வருது. அப்போ 24 வர்ற மாதிரி இருக்காது. அப்போ வந்து என்ன செய்வோம், ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? என்ன செய்வோம் அப்படின்னா, ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் பண்ணி நம்ம பார்ப்போம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, முதல்ல 7² அவ்வளவு 49. அதே போல 12² 144. அப்புறம் 5² 25. இதை ஆட் பண்ணி பார்க்கலாம், 280 வருதா? எஸ் சார். ஆ அதே போல இதுவும் பார்த்தா, இதையும் நம்ம ஸ்கொயர் பண்றோம்.
6 8 10 அப்ப 6 ஸ்கொயர் 36 8 ஸ்கொயர் 64 10 ஸ்கொயர் வந்து 10 ஸ்கொயர் 100 ஆ 10 ஸ்கொயர் 100 அப்ப என்ன வருது பாருங்க 200 ஆ இது வந்துருச்சு அப்ப அப்ப இது ஸ்கொயர் பண்ணுங்க அப்ப 7 ஸ்கொயர் பிளஸ் நம்ம இந்த क्वेश्चन மார்க் கொடுத்துக்கலையா அது x ஸ்கொயர் வெச்சுக்கலாமா எஸ் எஸ் 11 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 251 51 ஆமா 11 7 ஸ்கொயர் எவ்வளவு 49 பிளஸ் x ஸ்கொயர் பிளஸ் 121 இஸ் ஈக்குவல் 251 இப்போ நம்ம x ஸ்கொயர் இங்க நிறுத்திக்குவோம் இந்த 251 இருக்கு இல்லையா இதில இருந்து 49 121 கழிப்போம் நாம 251 minus 49 plus 221 அப்ப x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் எவ்வளவு வருது பாருங்க இத கழிச்சோம்னா 251 னியோ 217 கழிப்போம் அப்ப எவ்வளவு வருது 81 அப்ப x ஸ்கொயர் 81 x எவ்வளவு 9 ஆ 9 என்ன ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் 9 பாருங்க 2 ஆ ஓகே 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 சவுண்ட் பேசிட்டே இருக்கீங்கமா நீங்க சைடுல பாருங்க யாரோ சைடுல பேசிட்டே இருக்கீங்க மியூட் பண்ணிக்கங்க நீ தேவையறது மட்டும் பேசுங்க போதும் அன்மியூட் பண்ணிக்காதீங்க எப்போ பேசணுமோ அப்ப நீங்க வந்து மியூட் பண்ணிக்கலாம் இல்லையா நான் கேட்கும்போது நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் ஓகே இந்த உங்க சமூகம் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு அப்படினே சரி நம்ம நெக்ஸ்ட் நம்ம 40 பாருங்க 40 பாருங்க 40 ஓகே இப்போ என்ன அப்படினா 40ல வந்து பார்த்தோம்னா இது நம்ம எங்க பாருங்க பாருங்க இந்த क्वेश्चन மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த क्वेश्चन மார்க் நாம கண்டுபிடிக்கணும் அப்ப மீண்டும் பார்த்தா ஏபிசிடி கொடுத்துருக்காங்க h j l m n அப்ப ஏபிசி நம்ம பாத்து ஏபிசி போடுவோம் பாருங்க இருக்கு ஏபிசி போட்டுருக்காங்க இருக்கால சரி முதல்ல பாருங்க h இருக்கு j இருக்கு l இருக்கு இந்த h j l எப்படி இருக்கு பாருங்க h இங்க இருக்கா h தெரியதாமா இல்ல சார் h அப்புறம் அப்புறம் j அப்புறம் l h ல இருந்து j எப்படி வந்தது ஒரு i-ஐ விட்டுட்டு போறோம் ஆ வெரி குட் +2 i ல இருந்து l வந்து +2 ஆ +2 அதே போல அதே பாருங்க பாருங்க i k m i வருது k வருது m வருது பாருங்க i k m +2 தானே +2 னு கரெக்ட்டா சொல்லிட்டீங்க அப்ப நாம என்ன செய்வோம் இதுவும் +2 தான் வரணும் அதாவது +2 அப்படினா நாம இப்படி சொல்லுவோம் நாம +2ன்றது கொஞ்சம் புரியாம இருக்கலாம் h ல இருந்து ஒரு n விட்டுட்டு j j ல இருந்து ஒரு எழுத்து விட்டுட்டு k k ல இருந்து ஒரு எழுத்து விட்டுட்டு அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்புறம் i இருக்கு i ல j விட்டு k k விட்டு m அப்படி தான் அர்த்தம் அப்படி பார்த்தோம்னா அப்ப நாம வந்து என்ன கொடுத்துட்டாங்க ub கொடுத்துட்டாங்க ஒரு அப்ப y இங்க இருக்கா y இங்க இருக்காமா அப்ப x ஆமா இப்போ என்ன செய்வோம் நாம வந்து y கொடுத்துட்டாங்க இங்க நம்பர் விட்டுருவோம் அப்புறம் என்ன வரும் v இங்க தான் இதுதான் +2 இது +2 வராது இது +2 இங்க +2 வராதுமா எப்படினா கவனிமா h கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துட்டாங்க j எப்படி +2 வர முடியும் ஒரு ஒரு நம்பர் தான கழிச்சு குடுக்குறாங்க ஆனா இங்க நம்பர் பாருங்க இங்க என்ன கொடுத்துட்டாங்க y கிட்ட என்ன வந்திருக்குதே v இதுதான் +2 இதுதான் +2 இதா ரெண்டு நம்பர் கழிச்சு குடுக்குறாங்க சொல்றது புரியதா எஸ் சார் அப்ப இந்த ரெண்டு நம்பர் அப்ப இங்க எப்படி நம்ம வந்து x w ரெண்டு நம்பர் நம்ம வந்து அவங்க விட்டு போட்டாங்களோ அதே போல இங்க ரெண்டு நம்பர் விட்டுறலாமா எஸ் சார் u t விட்டுறோம் என்ன ஒரு ஆன்சர் போ எஸ் எஸ் சார் எஸ் ஓகே நம்ம வந்து பாத்தீங்களா இதுவும் அப்ப ஆன்சர் இது அப்ப நமக்கு எஸ் சார் ஆப்ஷன் 4 ஆப்ஷன் 4 சார் ஓகே ஓகே சரி இப்போ உங்களுக்கு புரியதாமா எஸ் சார் புரியுது சார் ஈஸியா புரியும் நினைக்கிறேன் சரி நம்ம வந்து 40 क्वेश्चन பாத்துறோம் அடுத்து நம்ம என்ன செய்வோம் அப்படினா 41 பாப்போம் 41 நம்ம பாத்துட்டு இது பண்ணிக்குவோம் கவனிங்கமா இந்த 41ல பாத்தீங்கன்னா என்ன போட்டுருக்காங்க a figure is given followed by four alternative figures in such a way that the given figure is embedded இன் ஒன் ஆஃப் தம் சூஸ் எம்பட் இப்போ வந்து இந்த மாதிரி ஃபிகர் இருக்கு இல்லையா இது இந்த இந்த ஃபிகரோட சேர்த்து எம்பட்னா என்ன பண்ணுறாங்கன்னா சேர்த்து போட்டிருக்காங்க ஒரு ஒரு மோல்டு மாதிரி பண்ணியிருக்காங்க எந்த ஃபிகர் வந்து பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கோடு போட்டிருக்காங்க அந்த கோடில் ஒரு மேலே கோடு ரைட்டில் இருக்குது மத்தியில் லெஃப்டில் இருக்குது அப்போ ரைட்டில் லெஃப்டில் இருக்கு பார்க்கணும் ரைட்டில் ஒன்று இருக்கும் ரைட்டில் வந்து ஒரு கோடு மேலே போயிருக்கு லெஃப்டில் மத்தியில் போயிருக்கு அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள்
இதை எடுத்துக்கோ, இது ரெண்டு கோடுமே லெஃப்ட்ல போயிருக்கு, இதுல ஒரு கோடு மட்டும் லெஃப்ட்ல போயிருக்கு, இதுல இதுலயும் ஒரு கோடு லெஃப்ட்ல போயிருக்கு, இதுல பாருங்க தெரியுதா இந்த கோடும் இந்த கோடும் என்ன எப்படி போயிருக்கு? ஒன்னு ஃபோர்த் ஆப்ஷன் தான் சார். ஃபோர்த் ஆப் தான் ஆன்சர் பாத்தீங்களா? ஃபோர்த் ஆன்சர் சார். அடுத்து பாருங்க, இதுல பார்த்தோம்னா சிம்பிளா பார்த்தோம்னா இந்த 42ல பார்த்தோம்னா 42ல பாருங்க ஒரு 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 ட்ரையாங்கிளோட ஒரு ஒரு ரெக்டாங்கிள் கலந்துருக்கு. அப்புறம் அந்த ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து ரைட்டில் போகிற மாதிரி இருக்குது, ஓகேவா? அது ஒரு ஸ்கொயரில் ஒரு ஸ்கொயருக்குள்ளே அடங்கியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன உருவம், அது பேர் என்ன இருக்குது? தமிழில் வந்து சாய் சதர்ன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் என்ன ட்ரபிசியமா என்ன சொல்லுவாங்க? இதை இது என்ன செய்யணும், எப்படி இது என்ன பண்ணணும்? இதே போல் இந்த இந்த சாய் சதுரம் இருக்கு இல்லையா, இந்த சாய் சதுரம் அப்படின்றது எப்படி வந்து இந்த ட்ரையாங்கிள் ப்ளஸ் ரெக்டாங்கிள் ஒரு ஒரு ஸ்கொயருக்குள்ளே இருக்கோ, அதே போல் இந்த இந்த சாய் சதுரமும் ஒரு ஏதாவது ஒரு என்ன இருக்கணும், ரெக்டாங்கிளுக்குள்ளேயோ ட்ரையாங்கிளுக்குள்ளே இருக்கணும். எல்லாம் ட்ரையாங்கிள், இதுவும் ட்ரையாங்கிள், இதுவும் ட்ரையாங்கிள். அப்போது இந்த சாய் சதுரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உருவம் எப்படி இந்த ஸ்கொயருக்குள்ளே இருக்கோ, அதே போல் இந்த உருவமும் ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ளே இருக்கணும். அப்போ இந்த உருவம் இந்த சாய் சதுரன்றது வந்து நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீ, நம்ம எதில் வருது பாருங்க. ஓகே உங்களுக்கு புரியுது அப்படின்னு? ஓகே ஓகே, 42 வரைக்கும் போட்டிருக்கோம், 42 வரைக்கும் போட்டிருக்கோம் நம்ம. இது வரைக்கும் நம்ம வந்து தேங்க்யூ, நம்ம வந்து நிறுத்திடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இதுவரையும் நம்ம வந்து 42 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம், ஆன்சர் பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 5, நீங்கள் இந்த 42 கொஷின்ஸ் ஆன்சரை மீண்டும் ஒரு முறை நீங்கள் மீண்டும் நீ போட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். ஏன்னா எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அந்தளவுக்கு இந்த மேட் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒவ்வொரு கொஷின்ஸும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது, அதான் இருக்குது. இப்போது அந்த மெத்தட்ஸ் கண்டுபிடிக்க தான் ப்ராக்டிஸ் வேணும். எந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அந்தளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? அதே போல் நான் நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து 43 நம்ம ஆரம்பிப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்ஸ் அவர் சேனல், கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் லைக். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வியூவர்ஸ்.